ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ கன்வெர்ட்டட் இன்ட்டு மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் ஷேப்பில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து துப்பட்டாவும் கொடுத்துருக்கோம். அதுக்கு யூனிக்குவாக ஒரு பூட்டாஸும் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில். கீழே ப்ளிட்டட் மாடல் தான் இது, ஃபுல் டிசைனு. இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பாருங்கள். வாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் சாரீ கிளாத்து, ஃபுல் கிளாத்து, ஃபுல்லாகவே பிளைனாக தான் இருந்துச்சு. இந்த லைன் வந்து முந்தாணி விட்டு விட்டு இருந்தது, இந்த முந்தாணி. அதை எடுக்காமல் ப்ளவுஸ் பீட்டில் லைன் கொடுத்துருந்தாங்க, அதை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் ப்ளவுஸ் பீட்டு, ஃபுல் லைன் கொடுத்துருந்தாங்க, எங்கேயுமே கட் ஆகாமல். அதுதான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு லைனிங்கு சாண்டில் கலர் எடுத்திருக்கேன், மேட்சிங்காக. பாருங்கள், இதுதான் லைனிங்கு, சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக இருக்குது, ரெண்டாக ஃபோல்டு பண்ணதோடையே இருக்குது. அப்படியே வச்சுட்டு நம்ம லென்த் எவ்வளோ 14 இருக்குது, 14 இந்த மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 4 வச்சுருக்கேன். மொத்தம் 18 எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. இப்போ ஹைட்டு வந்து 13 இருக்கணும், 1 எக்ஸ்ட்ரா வச்சு 14 எடுத்திருக்கேன். இதுதான் ஹைட்டு. இப்போ இதை தான் கட் பண்ண போகிறோம், மேலேயும் ஃப்ரண்ட்லேயும் ஹைட்டும். உங்களுக்கு ஹைட்டு வந்து இதே சேம் ஹைட்டு வச்சுக்கோங்க. லென்த்து மட்டும் என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கோங்க. ஹைட்டு வந்து ப்ராப்பராக இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும், அதனால் ஹைட்டு இதுவே இருக்கட்டும். இப்போ ரெண்டு கிளாத்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பேட்ச் ஒர்க்குக்காக இன்னொரு கிளாத்தையும் எடுக்க போகிறோம் லைனிங்க்கு, அதனால் இன்னொரு லைனிங்கையும் இது பண்ணி ஃபோல்டு பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மெஷர்மெண்ட்டுக்கு 3 எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 1, அப்புறம் ஃப்ரண்டில் பேட்ச் ஒர்க்குக்காக 1. மொத்தம் 3 எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு நெக்கியும் ஹாம் கொலியும் தான் கட் பண்ண போகிறோம், மார்க் பண்ணி. இப்போ அதுக்காக வந்து ஈவனாக நம்ம வந்து ப்ராப்பராக வச்சுக்கலாம். ப்ராப்பராக இல்லை அன்ஈவனாக இருக்குன்னா அன்ஈவனாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்டாக இருக்கிறத. அதனால் மெஷர்மெண்ட் மாறாமல் அவுட்லுக்கை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து போட் நெக் தான் நான் வைக்க போகிறேன். டீப் நெக் இல்லாமல் போட் நெக் தான் வைக்க போகிறேன். அதுக்கு 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். போட் நெக் வச்சாலே 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கோங்க. 3 வெப்பன் நெக்கோட லென்த்து, இப்போ 3.5 வச்சுருக்கேன் வித்து. இப்போ ஷோல்டரு 2.5 வச்சுருக்கேன். அண்டர் ஆர்ம் வந்து 7 வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்துக்கும் 1 இன்ச் வச்சு லைன் வரைஞ்சிக்கலாம், கர்வாக லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்குக்குமே கர்வாக அதேமாரி 1 இன்ச் வச்சு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பார்ட்ஸாக இருக்குது. இப்போ கீழே வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே 1 இன்ச் வட்டு இப்போ 3 பார்ட்ஸாக இருக்குது. 3 பார்ட்ஸையும் ஈவனாக கட் பண்ணிட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ அதை தான் வந்து சாரீயில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தில். இப்போ வந்து இதுதான் வந்து ப்ளவுஸ் பீட் கொடுத்துருந்தாங்க, அதில் தான் வந்து பேட்ச் ஒர்க்குக்காக நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாத் தான் கட் பண்ண போகிறோம் பேட்ச் ஒர்க்குக்கு. இதில் தான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் ஒரு கிளாத் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ப்ளைனாக தான் இருக்கும். பாருங்கள், 1 பார்ட் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரவுண்டை தான் இதில் வைக்க போகிறோம். ரவுண்ட் கட் பண்ணி அந்த ரவுண்டில் வந்து ப்ளைனாக தெரிகிற மாதிரி பண்ண போகிறோம். 3 இன்ச்சஸ் விட்டுட்டேன். கீழேயும் 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் மெஷர் பண்ணிக்கோங்க. சென்டரில் மொத்தம் 5.5 இருக்குது, அதில் 3.2 என்னமோ இருந்தது, அதுதான் மார்க் பண்ணிட்டு அதே 3.2 அளவுக்கு சைடு லென்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரவுண்டாக இருக்கும். மேலே என்ன வைக்கிறீங்களோ சென்டர்லேருந்து அதே அளவுக்கு சைடு லென்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ரவுண்டாக இருக்கும். இப்போ ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் என்ன அளவு வைக்கிறீங்களோ சென்டர்லேருந்து மேலே அதே அளவுக்கு சுற்றி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரவுண்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போ இதுதான் பேட்ச் ஒர்க்கு. பாருங்கள், அந்த லைன்லேருந்து இருக்கிறது தான் பேட்ச் ஒர்க்கு. சென்டரில் ஒயிட்டு தெரிகிற, ப்ளைனாக இருக்கிற எல்லோ தெரிகிற மாதிரி. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ப்ளைனாக இருக்கிற சாரீலேருந்து கட் பண்ணிக்கலாம். சாரீலேருந்து கட் பண்ணுறதுக்கு 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2, அதனால் வந்து 4 ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப
முட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்து முடித்ததுக்கப்புறம் நெக்கியும் ஹாம் கோழியும் கட் பண்ணிக்கலாம். ஹாம் கோழியும் கட் பண்ணிவிட்டு இப்போ சேமாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கலாம். முன்னப்பின்ன இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிட்டு கூட ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை பேட்ச் ஒர்க்கை வச்சு பார்ப்போம். மேலே சென்டரில் அதை ப்ளைனாக தெரிகிறது அட்ராக்டாக இருக்குது பாருங்கள். இது தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கீழே பாட்டமுக்கு போயிடலாம். பாட்டமுக்கு அதுக்கு முன்னாடி ஹேண்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்காக ஈவனாக கட் பண்ணி இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பாட்டை எடுத்துகிட்டு அதை நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நார்மல் ஸ்லீவ் தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், 12 இருந்தது, இப்போ சைஸ் வந்து 5 லென்த்து, அண்டர் ஆம் வந்து 9 வச்சுருக்கேன். 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே உள்ளது 12, கீழே அண்டர் ஆம் 9 வச்சு வச்சுருக்கேன். இதுதான் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சு வச்ச ஹேண்டை இப்போ கிராஸ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கிளாத்து வேஸ்ட்டு தான் ஆகும், அதனால் கட் பண்ணிக்கலாம். ஈவனாக கட் பண்ணி முடிச்சு வச்சு பாருங்கள். இப்போ கீழே பாட்டம் தான் பார்க்க போகிறோம். பாட்டமுக்காக நான் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியிருந்தோம், அது பேலன்ஸ் இல்லை. இதை ஈவனாக கட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இவ்வளோ கிளாத்தையும் முந்தானியோட சேர்ந்து இருக்கிறத தனியாக செப்பரேட்டாக ஆக்கிடலாம். பேலன்ஸ் இந்த உள் சுத்துலேருந்து எடுத்துக்கலாம். 3 மீட்டர் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் குர்த்திஸ் வேணால் தைச்சிக்கலாம். குர்த்திஸ் ஏதாவது ஒர்க் பண்ணி குர்த்திஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் கிளாத்தை வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளைனாக இருக்கிறதுனால எது வேணாலும் பண்ணி தைக்கலாம். நிறைய டிசைன் இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மீட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏதாவது அடுத்த ஒர்க் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு 3 மீட்டரை. இப்போ பார்டர் கட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள பார்டர் மட்டும் வச்சுட்டு ஒரு பார்டர் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹிப்புக்கிட்ட பார்டர் ஜாயின் பண்ண போகிறதில்ல, அதனால் பார்டர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு 2 செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அது கீழே பாட்டமு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர் சைடு பாருங்கள், சென்டர் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்டிச் பண்ணிட்டு அதை திருப்பிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி திருப்பினாதான் அது கர்வாக வரும், அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி திருப்பிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கர்வாகவும் வரும். நம்ம இதில் தான் வந்து என்ன கலர் ஷால் போட போகிறோமோ அந்த கலரில் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் வைக்கலைன்னா எல்லா கலர்லேயும் ஷால் போட்டுக்கலாம். பைப்பிங் வச்சா கொஞ்சம் நல்லா லுக்கு அட்ராக்டாகவும் இருக்கும், அதே சமயம் அதை ஷாலை மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம். அதனால் நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பிங்க் கலர் சூஸ் பண்ணி பிங்க் கலர் பைப்பிங் வச்சுருக்கேன். வச்சுட்டு சென்டரில் ஒரு புட்டாஸும் கொடுத்துருக்கேன் பிங்க் கலர்லேயே. அப்போ அதே கலரில் ஷால் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் நான். இதுமாரி லைன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து துப்பட்டா வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டிங்கன்னா லுக்கு வைஸ் சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவே இருக்காது, கிராண்டான லுக் கிடைக்கும். அதேமாரி சேம் மேட்சிங்காக வந்து இயரிங், அப்புறம் வந்து சேம் மேட்சிங்காக வந்து அதுக்கு தகுந்தபடி இயரிங்கு நெக்லஸ் செட்டு ஏதாவது போட்டிங்கன்னா நல்ல மேட்சிங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெண்டில் முடிச்சாச்சு ஒர்க்கை. அந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் மடித்து தைச்சாச்சு. இப்போ சென்டர் பாட்டை முடித்தாச்சு, பைப்பிங் வச்சு முடித்தாச்சு. இப்போ இந்த கிளாத்தோடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் லுக்கு. இப்போ கீழே அந்த மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதை என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் கிளாத்தோடு வச்சு தைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நகராமல் இருக்கும். ஒன்ஸு இல்லைன்னா ஓப்பனில் இருந்துச்சுன்னா அங்கேயும் நகரும். நம்ம சைஸுக்கு மாறும் போது கிளாத்து அந்த ரவுண்ட் ஷேஃபே மாறிடும், அதனால் மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், தப்பில்லை ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ளைன் லைனிங்கை வச்சு திருப்பிக்க போகிறோம் நெக்கை. என்னென்ன பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மேலே லைனிங்கை வச்சு நெக் டிசைனை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி திருப்பிக்க போகிறோம். திருப்பிக்கிட்டு வேணால் நெக்லையும் பைப்பிங் வச்சுக்கலாம். நான் வைக்காத காரணம் சென்டர் வந்து கொஞ்சம் அட்ராக்டாக தெரியணுங்கிறதுக்காக வந்து நான் எதுலேயுமே வைக்கல, ப்ளைனாக வச்சுக்கிட்டேன். இப்போ தைச்சிக்கலாம். படிமான தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ நடுவில் ஒரு சின்னதாக ஒரு புட்டாஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் பீகாக் மாடலில் ஒரு புட்டாஸ் வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு முடித்தாச்சு, பேக் சைடில் அதே நெக் மாடலில் ஸ்டிச் பண்ணி நான் ஜிப் வச்சுக்கிறேன். ஜிப் வச்சா தான் நமக்கு ஏற்ற மாதிரி கிளாத்து இருக்கும், நல்லா ஷேஃபாகவும் இருக்கும். இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம்.
படிமான தையல் போட்டதுக்கப்புறம் ஜிப்புக்காக பின்னாடி பேக் சைடில் சேமாக வச்சு கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இன்விசிபிள் ஜிப்பு வச்சுக்கலாம். நிறைய வீடியோவில் இன்விசிபிள் ஜிப்பு சொல்லி கொடுக்குறது போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக வேறு வீடியோவில், புரியாதவங்க பேசிக் புரியாதவங்க கண்டிப்பாக வேறு வீடியோ வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ திருப்பி மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சி பார்த்தா மரில் கட் பண்ணிட்டேன். சரி, அந்த பக்கம் ஊக்கு வச்சுக்கலாம். ஓப்பன் இது வந்து அப்படியே வச்சிங்கன்னா ஜிப்பு வந்து ஃபுல்லாக மூடினீங்கன்னா அப்படியே இழுத்துக்கும், ஜிப்பு தனியாக வந்துடும் கையோட. அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் அந்த ஓப்பன் சைடில் வந்து ஒரு ஹூக் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஜிப்பு நகராது, கைந்து வராது. அதனால் ஓப்பன் சைடில் ஒரு ஹூக் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேண்ட் பேக் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹேண்டை ஜாயின் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ஈவனாக ஷோல்டரை கட் பண்ணிட்டு ஹேண்டை ஜாயின் பண்ணிடலாம். ஹேண்டுமே அந்த சிக்கிடுலாம் வச்சுருக்கேன், லைனு பாருங்கள், லைனு வச்சுருக்கேன், அதே சேம் லைனு. இப்போ சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். நான் எப்பவுமே சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன், அதுமாரி சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து பேக் சைட் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். தைக்கும் போது ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுருவேன் ஹேண்டுக்கு ஷோல்டருக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒன்ஸ் போட்டோம்னா அதுக்கப்புறம் போட முடியாது, ஸ்டிச் பண்ணிட்டோம்னா போட முடியாதுன்ட்டு நான் அப்பயே போட்டுருவேன். அதுமே அந்த ஹேண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு ஹேண்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்டையும் ஜாயின் பண்ணிப்பேன். பாருங்கள் ரெண்டாவது ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்லி சாரி கன்வெர்ட்டர் போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால தான் மோஸ்ட்லி சாரி கன்வெர்ட்டரில் என்னென்ன பண்ண முடியும், பேட்ச் ஒர்க்கு இல்லைன்னா வேறு ஏதாவது டிசைனு அவுட்லுக் ஏதாவது கொண்டு வர முடியுமான்ட்டு பார்த்து போட்டுட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஒன்ஸ் உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் லைக்காவது போடுங்க, லைக் போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹார்ட்டின் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரெஸ்ஸின் கலரில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் அதுவே ஷேர் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும், அதனால் எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ இந்த ஹேண்டிங் முடித்தாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் பேக் சைடில் 2 இன்ச்சஸ் வந்து டாட் வைக்கிறேன். அதாவது லென்த் வந்து 2 இன்ச்சஸ்ஸு, ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் அளவு ஹைட் வச்சுருப்பேன். ஒல்லியாக இருந்தாலே 3 இன்ச்சஸ் அளவு, கொஞ்சம் லீனாக இருந்தாங்களாலே 3 இன்ச்சஸ் அளவு வச்சுக்கலாங்க, அப்போ தான் ஷேஃபாக வரும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன பண்ண போகிறோம், ஹிப்பை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக கிளாத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருப்போம், அதுதான் வந்து ப்ளீட்டட் மாடலில் வைக்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேஃபில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு சிம்பிளான அன்னார்கலி தான். அதை எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். கான்ட்ராஸ்ட்டாக துப்பட்டா வச்சு அதுக்கு மேட்ச் பண்ணி இயரிங் போட்டு எப்படி வந்து இவ்வளோ கிராண்ட் லுக் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. அதனால் இந்த சிம்பிளாக இருக்கேன்னு யோசிக்காமல் ஒரு ப்ளைன் கிளாத் எடுத்தாலே அதில் வந்து நம்ம என்ன ஹைலைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடணும், அதுதான் நம்ம மெயின் திங்கு. அதுவும் ப்ளைன் கிளாத்னால் நிறைய ஒர்க் பண்ணி போடலாம். இதை பூனம் சரி இல்லைன்னா வந்து ஃப்ளோலர் டிசைனு ஏதாவது பர்டிகுலராக டிசைன் இருந்தால் இது மோஸ்ட்லி நிறைய டிசைன் பண்ண முடியாது. அதே ப்ளைன் கிளாத்னால் நிறைய டிசைன் பண்ணி நம்மளே போடலாம், பேட்ச் ஒர்க் பண்ணி போடலாம், இல்லைனா ஒர்க் பண்ணி போடலாம், இல்லை ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம், நிறைய மாடல் இருக்குது, அதுமாதிரி பண்ணி போடலாம். இப்போ வந்து நான் 3 மீட்டர் தான் எடுத்திருக்கேன் லைனிங்கு. நீங்கள் வந்து அதே மாதிரி 3 மீட்டர் எடுத்துகிட்டு மேலே ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு பேலன்ஸை 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வச்சுருங்க. நான் அப்படி தான் எடுப்பேன். இப்போ பாட்டமே 3 மீட்டர் எடுத்திருக்கேன், 1.5 மீட்டர் மெயின் கிளாத்தில் சாரி கிளாத்தில், இப்போ 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வச்சுருக்கேன். அதுமாதிரி லைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ ஈக்குவலாக கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வச்சுருங்க. இப்போ பேக் சைடில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி பேக் சைடில் கொஞ்சம் நெருக்கி நெருக்கி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ளீட் எடுக்கு, ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் கிளாத்து, ஏன்னா ரெண்டு பக்கமும் டாட் வச்சுறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கும், அதனால் ப்ளீட்டடாக கொஞ்சம் நெருக்கி நெருக்கி வச்சுக்கோங்க. லைனிங்குமே அப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் வச்ச மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் எட்ட எட்டையும் வைக்க முடியாது, ஏன்னா வந்து டாட் வச்சதுனால கிளாத் எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதனால் கிட்ட கிட்டக்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட அளவு மெஷர்மெண்ட் எடுத்து கையில் அண்டர் ஆர்மு ஹிப்பு செஸ்ட்டு இந்த மூணுமே ஒரு லைன் லைன் வரைஞ்சிக்கிட்டு மூணுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் அவுட்லுக்கு.
சிம்பிளாக க்யூட்டாக ஒரு டிசைன் ட்ரெஸ் பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவுட்லுக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எதாவது சஜஷன் வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி போடுறேன். அடுத்தவங்களுக்கு கிட்ஸுக்கும் நான் நிறைய ஸ்டிச் பண்ணி போடணுன்னு இருக்கேன், கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி போடுறேன். பாருங்கள் அவுட்லுக் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதுதான் இந்த அவுட்லுக்கு, பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு போட்டோனையும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். ஃப்ரெண்ட் ஓப்பன் வச்சு அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நிறையா ஃப்ரெண்ட் ஓப்பன் வச்சு போகணுன்னு இருக்கேன், அதுமாரி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.